ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூஸ்லி படம் இப்போ தான் பார்த்தேன். வீட்டில் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் இந்த படத்துக்கு வர சொல்லி, அவனை அவங்க வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. என்னையும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இது வந்து கிண்டியில் இருக்க ஒரு தேட்டரில் பார்த்தேன், எஸ்கே மார்லின் சினிமாஸ். இவங்க வந்து இந்த தேசிய கீதத்தோட தமிழ்த்தாய் வார்த்தை சேர்த்து போடுறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தா அப்படியே சொல்லணும்னு நினச்சேன், அந்த சொல்லலை. இதே மாதிரி வந்து மற்ற தமிழ்நாட்டில் இருக்க மற்ற தேட்டர்லேயும் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வழக்கம் போல் இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்றே ஒன்று தான் பண்ணல, சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேஷன் ஃபார் சேல் அப்படின்லாம் ஒன்றும் வைக்கல. மற்றபடி வந்து எல்லா படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கறது அப்படின்றதே ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எந்த லெவலில் போய் முடிய போகுதுன்னு தெரில. எல்லா படத்தில் வர மாதிரியும் இந்த படத்துலையும் வந்து சிகரெட்டு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க. சென்சாருக்கு வந்து எப்போ இந்த அறிவு வந்து இந்த சமுதாயத்தை கெடுக்கிறது அவங்க நிறுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த படம் பார்க்க வரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக தான் வந்தோம். சில விஷயங்களை வந்து சில பேரை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே பிடிக்காது. சில படங்கள் அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கு முன்னாடியே பிடிக்காது. ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் அந்தளவுக்கு போராக இல்லை. இப்போ நல்லா ஆரம்பிச்சது, நல்லா தான் போச்சு. படம் பார்க்க வரத்துக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி கழுவி ஊற்றுறதுக்கு 4 பினால் பாட்டிலும் 2 ஹேண்ட் வாஷும் வாங்கிட்டு வந்தேன். நான் படம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ தேவைப்படலை. செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாமல் வெறுப்பாக இருந்தது. அதனால் 2 பினால் பாட்டில் போதும், 1 ஹேண்ட் வாஷ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒரே நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முனிஸ்காந்த் நல்லா நடிச்சிருக்காரு. அது கூட ஒரு மாதிரி காட்ஃபாதர் அந்த சாயல் அது அவங்க அப்படியே அதே மாதிரி நடிக்கணும்னு நடிச்சிருக்காரு. ஆனால் நல்லா தான் நடிச்சிருக்காரு பார்க்குறதுக்கு. மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, போரிங். இட்ஸ் கம்ப்ளீட்லி போர்டு மூவி. அது ஆரம்பம் அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேமரா ஒன்று ஹீரோக்கிட்ட கிடைக்குது. அந்த கேமராவில் அவர் வந்து 2 கொலையை ஃபோட்டோ எடுத்துறாரு. அது நம்ம முனிஸ்காந்த் பண்ணுறாரு. அந்த கேமரா வந்து எப்படி அந்த கேமரா அவர் போய் கடத்தி கேமராக்காக அந்த இவங்களை கடத்திக்கிறாரு, அந்த ஹீரோயின்ஸை கடத்திக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின்ஸ் எப்படி மீட்கிறாங்க அப்படின்னு தான் கதை. ஹீரோயின்ஸை கடத்தினது வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஹீரோயினை எப்படி மீக்கிறாங்க, எப்படி திருப்பி கூப்பிட்டு வராங்கன்றது தான். சுத்த போரிங், வேஸ்ட்டு. படத்துக்கு படம் வந்து மொட்டராஜன் யூஸ் பண்ணுறாங்க. மொட்டராஜனுடைய மரியாதை கேட்டு போச்சு. வர வர அவர் வந்து ராகுல் திராவிட் ஃபஸ்ட்டில் வந்து இந்த டொபாக்கோக்கு எதிர்க்க ஒரு சீனில் வர மாதிரி மொட்டராஜனை வச்சிடலாம். ஏன்னா அவர் இல்லாமல் எந்த படமும் வரதில்லை. இப்போ தமிழ் சினிமா ஒரு மோசமான நிலைமை நோக்கி போயிட்டுருக்கு. அவங்க இதே மாதிரியே படம் எடுத்துருந்தாங்கன்னா ஓஎல்எக்ஸில் போட்டால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க. எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படத்தில் சந்திக்கிறேன். பாய். கடைசியாக வந்து இந்த படத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு சொல்லுவேன். அவசியம் இல்லை, ஈஸியாக மிஸ் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக எதுவும் இழந்துட மாட்டீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீக்கெண்டை வேறு எதுனா உருப்படியாக வேலை தான் பண்ணுங்கள். பாய்.